நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் 60 பத்தில் டூ வீல் ட்ரைவ் வண்டி. இதில் வந்து ரிவர்சபிள் எம்பி ப்ளவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, மைலேஜ், ஒரு ஏக்கரை எவ்வளோ நேரத்தில் ஓடும் என்னதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் முதலே பார்த்தீங்கன்னா 60 பத்து டூ வீலில் வந்து 7 குத்து சாஃப்ட் கலப்பை பர்ஃபார்மன்ஸ், ஹெவியான வாழை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், இன்னொரு கஸ்டமரோட ஃபீட்பேக் இதெல்லாம் பண்ணியிருந்தேங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 4-wheel ட்ரைவ்லையும் பண்ணியிருக்கேங்க, வாழை ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ், நார்மல் ஃபீல்டு, ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக் இதெல்லாமே பண்ணியிருப்பேன். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் கூடிய விரைவில் பார்க்கலாங்க. ஆர்பிஎம் பார்த்திங்கனாங்க ஒரு 14 ஆர்பிஎம் வைக்கிறாங்க. ஒரு 1.5 ஆர்பிஎம் 1.5 ஆர்பிஎம் ரேஞ்சில் ட்ராப் இருக்குதுங்க. ஆப்ரேட்டர் கியர் பார்த்திங்கன்னா மீடியம் செகண்ட் கியருங்க. இந்த ரேஞ்சில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஹாலண்ட் 60 பத்து 60 HP வண்டி. 60 HP கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட் மைலேஜ், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க. நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா மைலேஜ் லெவலில் நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு டெப்த்துன்னு. காடு கொஞ்சம் ஈரம் பத்தலிங்க, இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு நல்ல டெப்த் இருக்குது. இந்த இம்ப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா புல் அக்ரோ அவங்களுடைய டூ டிஸ்க் ரிவர்சபிள் எம்பி ப்ளவ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடி 1.5 அடி டெப்த் வருங்க. கொஞ்சம் ஈரம் பத்தலை, ஈரம் இருந்திருந்தால் இன்னொரு 1.5 அடி சேர்த்தி வருங்க, 1.5 அடி வருங்க அந்த பிரேம் மட்டத்துக்கு. இல்லை உங்களுக்கு தேய்மானம், கொழு தேய்மானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 தேய்மானம் வருங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடப்பார் கம்பியாட் நீட்டிகிட்ருக்கோம். இந்த 2 தாங்க இதில் தேய்மானங்கிறது. டேர்னிங் ரேடியஸ் பார்த்துருப்பீங்க, பக்காவான டேர்னிங் ரேடியஸுங்க. சூப்பராக கட்டாகி திரும்புங்க. ஒரு சின்ன வண்டி, ஒரு 40 HP வண்டி எந்த அளவுக்கு திரும்புமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக திரும்பி வரும். ரொட்டாவேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுங்கால் ரொட்டாவேட்டர் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் பிரேக்கில் காலை வைக்கணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. ஸ்டேரிங் ஃபுல்லாக ஓடிச்சிங்கன்னா அழகாக திரும்பி வரும். வீல் பேஸ் நல்லாவே வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 HP கேட்டகரி இல்லைங்க. ஒரு சூப்பரான பெஸ்ட்டு மைலேஜ் ஆல்ரவுண்ட்ரு. ரெண்டாவது கம்ஃபர்ட்டுங்க. கம்ஃபர்ட் லெவலில் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஹைட்டான ஒரு பிளைனான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. கிளட்ச் பெடல், பிரேக் பெடல், சஸ்பெண்டட் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடு கியர்ஸுங்க கம்ஃபர்ட் லெவலில் சூப்பராக இருக்குங்க. வண்டி சீட் கார்டெலாம் கொடுத்துங்க. ஹீட்டிங் இஷ்யூஸே பெருசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலுக்கு வராது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக கவர் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. காடு கொஞ்சம் ஈரம் பத்தலைங்க. இன்னும் கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா அடி ஈரம் நல்லா டெப்த்து வருங்க. இன்னொரு 1.5 அடி டெப்த்துக்கு மேலே சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கேரண்டி ஒரு 1 அடி டெப்த்தில் வருங்க. 1 அடி டெப்த்துக்கு மேலே தான் வருங்க. டேர்னிங் ரேடியஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குதுங்க. வேறு லெவல் டேர்னிங் ரேடியஸுங்க. பிரேக் பாருங்கள் வெச்ச இடத்துல அழகாக திரும்பி நிற்குது. இதுக்கு ஏரியா கவரேஜ் பார்த்துட்டிங்கன்னாங்க 1 ஏக்கரா ஒரே நெட்டு காடாக இருந்ததுன்னா இந்த ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணும்போது, அதாவதுங்க இப்படி நெட்டாக ஓட்டி ஓரக்காரில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு 4 சுற்று வரணுங்க. அந்த 4 சுற்றியுமே ஃபினிஷிங்கோடு ஓட்டினீங்கன்னா 1 ஏக்கரா ஒரு கணிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிருந்து 3 மணி நேரம் ரேஞ்சில் ஓட்டிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காட்டில் வந்துங்க அதிகமாக பாறை இருக்கிறதுனால சென்சிங்கில் வந்து அட்டாச் பண்ணிங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டில் மிடில் ஹோல்ஸில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுங்க. 2 டிஸ்க்குமே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. புல் அக்ரோ ரிவர்சபிள் ப்ளவுங்க, புல் நிறுவனத்துடையது. இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட், மெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா வண்டி வந்து இப்போ வந்து குழிக்குள்ளே இறங்கி சைடாக போயிட்டுருக்குதுங்க. ஆனால் இந்த 2 டிஸ்க்கும் பார்த்திங்கன்னா நேராக வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மண்ணை நீட்டாக வெட்டி போடும். அதுக்கான போல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தாங்க இது. இந்த 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான் மண் பார்த்திங்கன்னா 2 டிஸ்க்லேயும் எடுத்து போடுற மண் ஒரே மட்டமாக விழுந்துட்டு வரும். இல்லைன்னா 1 டிஸ்கில் எடுத்து போடுற மண் கொஞ்சம் மேலேயும் இன்னொரு டிஸ்கில் எடுத்து போடுற மண் கொஞ்சம் கீழேயும் மேடு வெள்ளமாக இருக்குங்க. ஒரே லெவலான டெப்த்தில் ஒரே நீட்டாக எடுத்து போடாது. பாருங்கள் கேரண்டியாக 1 அடிக்கு மேலே தாங்க டெப்த்து. மைலேஜ் லெவலாக கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. வண்டி நம்ம லோடு கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி போகுங்க, மண்ணுக்கு தகுந்த மாதிரி போகும். ஸோ ஒரு கண்டிப்பாக சொல்லணுன்னாங்க 3 லிட்டர் ரேஞ்சில் போகுங்க, வச்சு கம்மி இருக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு டெப்த்தோடு வருதுன்னு. நீங்கள் வந்து இது டம்மி சென்சிங் ஹோல்ஸ்லேயே போட்டு யூஸ் பண்ணலாங்க. இந்த காட்டில் பாறை இருக்கிறங்காட்டி ஸோ கொழுவு ஏமாந்தால் வளைச்சிரும். அதாவது பார்த்திங்கன்னா டம்மி சென்சிங்கில் போட்டு யூஸ் பண்ணும்போது கொழுவு வளைச்சிரும்னு சொல்லிட்டு தான் ஹை சென்சிங்கில் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிறது என்னங்க, சும்மா ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு லைட்டாக மேலே தூக்கி விடுங்க பாறை இருக்குது பட்டுச்சுன்னா. ஸோ அது வந்து உங்களுக்கு கொழுக்கு ஒரு சேஃப்டி. அதாவதுங்க நியூ ஹாலண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆயில் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஐடியல்லையே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பம்புக்கு ஆயில் ஃப்ளோ இருக்கும், நல்ல ஒரு குயிக்கான ரியாக்ஷன் இருக்கும். லுக் வைஸ் ஆகட்டுங்க, ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட்டு, மைலேஜ் லெவலு, கேர் ஆப்ஷன்ஸு எல்லாமே வந்து பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கஸ்டமரும் வந்து ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க. 5 கொத்து ஸ்ப்ரிங் கலப்பை, பருப்பொட்டி, வாழைங்க, இந்த ரிவர்சபிள் எம்பிக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக்கும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் முதலே பார்த்திங்கன்னா 5 கொத்து சாஃப்ட் கலப்பைங்க, இருக்கலே ஹெவியான பனானா ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ்,
கஸ்டமர் ஃபீட்பேக் பண்ணியிருக்கிறோம். லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவில் ரிவர்சபிள் எம்பிப்ளோ பார்த்தாச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் இருபத்து சாஃப்ட் கலப்பை, 9 ஸ்ப்ரிங் கலப்பை, டெய்லரு, பேலரு, அலக்கா பிளேடு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாங்க. இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.